வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரே வீடியோவில் கையும் பின்கழுத்தும் டிசைனும் சேர்ந்து அப்படி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் தனித்தனியாக தேட தேவையில்லை. இதோடய ப்ளவுஸ் கை டிசைன் வந்து இதிலே போட்டிருக்கேன், நீங்களும் பார்த்து கற்றுக்கங்க. அதாவது அகலம் வந்து 4 இன்ச்சு, கீழே 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக. இது போட் நெக் தான், கை வந்து பஃப் கை, சூப்பராக இருக்கும். இதை வந்து லைனிங் வச்சு அடித்து திருப்பிடலாம். கேன்வாஸ் இல்லாமல் தான் பண்ணுறேன். சப்போஸ் கேன்வாஸ் இல்லாமல் உங்களுக்கு வைக்க பயமாக இருந்துச்சுன்னா கேன்வாஸ் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அப்படியே திருப்பி நல்ல கரெக்டான அளவில் வச்சு போடுங்க. எல்லா பக்கமும் ஒரே அளவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கார்னர்லாம் நல்லா கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பி நம்ம எஜ்ஜிலே தையல் போட்டுடலாம். மிஸ் சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது உங்களுக்கு, ரொம்பவும் உங்களுக்கு கஷ்டமில்லாத டிசைன் இது. இது நல்லா வந்து ஊசி வச்சு வெளியில் எடுத்து விட்ருங்க, நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி. இப்போ எஜ்ஜிலே நம்ம வந்து மறுபடியும் தையல் போடலாம். கரெக்டாக எஜ்ஜில் போடுங்க, தள்ளி வேணும் போட வேணாம். இப்போ அப்படியே திருப்பிக்கலாம், இந்த கீழேயும் போட்டுடலாம். நல்லா ஷார்ப்பாக வரணும், அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன், முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கையோட அடிப்பகுதியும் அம்புகளோட அடிப்பகுதியும் நல்லா மடிச்சு விட்டு தையல் போடுங்க. பேக் சைடு முடிச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கையை தைச்சி முடிச்சிடலாம். இந்த கை பஃப் கை டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு கொஞ்சமாக துணி இருந்தால் போதும், சாரியில் ஒரு ஓரமாக கட் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. கை ஃபுல்லாக அந்த ஃப்ளிட்ஸு வராது, சென்டரில் மட்டும்தான் வரும். இப்போ இந்த கை டிசைன் வந்து பார்க்கலாம். இப்போ பைப்பிங் வச்சு முடிச்சிடலாம். கார்னர்ட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பிடுங்க, திருப்பிட்டு இது முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிருங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்தந்த ப்ளவுஸில் கை டிசைன் சேர்த்து போடுங்க, நாங்கள் தேடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லனால தான் இப்போ நான் மறுபடியும் சேர்த்து போகிறேன். இது தனித்தனியாக இருக்குது, நான் வந்து நீங்கள் கேட்டனால சரி சேர்த்து போட்டுடலாம், ஒன்றா போட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒன்றா போடுறேன். இப்போ நல்லா அழகாக உருட்டி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸு, நான் இந்த கஷ்டப்படுற பொண்ணுக்காக உதவி கேட்டிருந்தேன். அது வந்து கொஞ்சம் 4-5 பேர் வந்து அமௌண்ட்டு போட்டுக்கிட்டுருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பேர் யாவும் இல்லை, அவங்க ஒருத்தவங்க பேர் வந்து மட்டும் சுமதின்னு போட்டிருந்தது. அப்புறமா அவங்க 100 ரூபா, ஒருத்தவங்க 200 ரூபா,
அப்புறம் ஒருத்தவங்க 500 ரூபா போட்டிருக்காங்க, என் தங்கச்சி ஒரு 500 ரூபா கொடுத்துருக்கா, நான் ஒரு 1000 ரூபா கொடுக்க போகிறேன் படிப்பு செலவுக்காகவும் துணிக்காகவும். அந்த பொண்ணுக்கு அதாவது வந்து அந்த பொண்ணு ரேஷன் அரிசி சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அப்பா நான் சரியில்லை, அம்மா மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க, அம்மா வீட்டு வேலை போய்கிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அதனால் அந்த பொண்ணு ஹெல்ப்பு கேட்டனால, பாப்பாட்ட வந்து பழைய ட்ரெஸ் இருந்தால் கேட்டனால சரி நாங்கள் புதுசாகவே ஒரு 5 ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்து அந்த மாதிரி யூடியூப்பில் போட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா பணம் கட்டினா தான் வெளியிலே வர முடியும், காலேஜிலேருந்து அடுத்த வேலைக்கு போக முடியும். அந்த பொண்ணு அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. உங்களால் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது உங்களால் சின்ன ஒரு உதவி அதாவது ஒரு 100 ரூபாவோ இல்லை 50 ரூபாவோ உங்களால் என்ன முடியுமோ மனசு இருந்துச்சுன்னா செய்யுங்க. இப்போ வந்து இது கிராஸ் பீஸு நம்ம அடித்து திருப்பிடலாம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது நிறைய பெருசாக ஏதாவது செய்யணும், நல்லா இருக்கணும் அந்த பொண்ணு அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது நடக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இருந்தாலும் இப்போ ஒரு 1800 ரூபா வந்திருக்கு, 1300 ரூபா வந்திருக்கு, தப்பாக சொல்லிட்டேன். 1300 ரூபாயும் அப்படியே அந்த பொண்ணு கையில் என்ன, அந்த பொண்ணுக்கு ஜிபே கிடையாது, தம்பி அக்கௌண்ட்டுக்கு தான் போட்டு விட்டாங்க. இப்போ அதை அப்படியே தம்பி எடுத்து கொடுத்துட்டாங்க கையில் கொண்டு கொடுக்க சொல்லி. இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சா கொடுங்க, ஓரளவுக்கு மொத்தம் சேர்ந்தால் கூட இந்த வருஷத்தோட ஃபைனல் இயர் முடியுது. வீட்டில் கூட கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்ட்டு தான் இருக்கிறோம். ஒரு அமௌண்ட்டு சேர்ந்ததுக்கப்புறமா சஸ்பென்ஸாக அந்த பொண்ணுக்காக ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து ரோப்பு வச்சு முடிச்சிடலாம். அந்த ரோப்பு வந்து எல்லாமே வந்து அந்த மெட்டீரியல் வந்து தைச்சிட்டு தான் வந்து கோர்ப்பாங்க. ஆனால் நான் வந்து உங்களுக்கு அப்படியே நம்ம மிஷினில் வச்சு பண்ண போகிறோம். இப்போ நம்ம கையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத பார்க்கலாம். கை வந்து கீழே ஓரங்க கட் பண்ணிடுங்க, 1/2 இன்ச் கை அடையாள படுத்திட்டு எப்பயும் போல் கை வரைஞ்சிக்கோங்க. 8 இன்ச் இருக்குது, பாம் கோல் பீஸை வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு பார்த்து சரியாக வரணும் உங்களுக்கு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு முன்னாடி கை வந்து கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள், கீழே பார்டர் வந்துடும். இப்போ மேலே வந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கிராஸாக கொடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஊசி வச்சு எல்லா பக்கமும் ஓட்ட போடுங்க. இப்போ எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அச்சு விழுந்துடும். இப்போ வந்து இந்த மாதிரி மார்க் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்தனாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணி தைக்கணுன்னாலும் தைச்சிக்கலாம், உங்களோடைய விருப்பம் தான். உங்களுக்கு இதை கட் பண்ணிவிட்டு தைக்கிறது ஈஸியாக இருக்குன்னா கட் பண்ணிவிட்டு தைங்க, நான் அப்படியே வச்சு தான் தைக்க போகிறேன். இப்போ வந்து அடியில் ப்ளவுஸ் பீஸ் வச்சு தைச்சி திருப்பிக்கலாம். கரெக்டாக அந்த கோட்டு மேலே தையல் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் கிளாத் விட்டு கரெக்டாக அந்த தையலை ஒட்டுற வரைக்கும் நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுறது, அப்போ தான் உங்களுக்கு ஷார்ப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் கரெக்டாக பார்த்துக்குங்க, முன்னாடி கை 2 பக்கமும் ஒரே மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா மாறி போச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதனால் கை வந்து நான் கண்டிப்பாக அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எஜ்ஜில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னடா வீடியோ போடுறதுல இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. சரி அதுவும் ஃபீஸ் கட்டி வெளியில் வந்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. நான் வந்து லைவாக போட்டிருப்பேன், நானும் பாப்பாவும் பேசியிருக்கோம் லைவாக, பாப்பா எல்லாமே சொல்லியிருக்கோம் அந்த பொண்ணு பற்றி. பாருங்கள்
பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை இருந்துச்சுன்னா செய்யுங்க. நான் கட்டாயப்படுத்தலை, கோயில் பூண்டியில் எப்படி நீங்கள் விருப்பப்பட்டு போகிறீங்களோ அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்யணுன்னா செய்யுங்க. அப்படி உங்களுக்கு விருப்பம்னா கமெண்ட் பண்ணுங்கள், தம்பியோட அக்கௌண்ட் நம்பர் தரேன் போட்டு விட்டிங்கன்னா பாப்பாட்ட கொடுத்து விட்ருவேன். இப்போ வந்து 13 இன்ச்சு அகலம், 10 இன்ச்சு உயரம், சென்டர் அடையாள படுத்திட்டு இப்போ நான் ஒரு 3 ஃப்ளிட்ஸ் இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 கொடுக்க போகிறேன். வச்சு ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் கொடுத்து இப்போ தையல் போட்டு எடுத்தாச்சு. நல்லா தேய்ச்சி விட்ருங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க மேலே. அந்த 6 ஃப்ளிட்ஸும் கரெக்டாக வர மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம மடித்து ஓரத்தில் தைச்சிட்டு அப்படியே மடித்து நீங்கள் ஓடு தையல் போட்டுக்கோங்க. ஹெம்மிங் பண்ணி விட்றலாம், கீழே ஒரு லைன் நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ அப்படியே உள்ளே கொடுத்து தைச்சி விட்ருங்க. கரெக்டாக வச்சு தைங்க. இப்போ நிப்பாட்டிட்டு இந்த பக்கமாக தைச்சிடலாம். இப்போ தைச்சிட்டு ரெண்டு கையும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக தூக்கி விட்டு அப்படியே தைச்சி எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்ருங்க. அடியில் வந்து லைனிங் கிளாத்து தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சுருக்கோனால தேவைப்படாது. இதுக்கு ஒரு பட்டன் வச்சு முடிச்சு விட்ருலாம். இப்போ ரெண்டாவது தையல் அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். இது மாதிரி உள் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்ருங்க. அடியில் பைப்பிங் பண்ணிடலாம். ஊருட்டி தைச்சிருங்க. இப்போ முடிச்சுட்டு இதுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம ஒரு பட்டன் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றியில் தைச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே பாசி லைன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி காம்பர் கலரில் பெரிய பாசியாக இருக்குது. அதுக்கு ரவுண்டுக்கு வந்து எத்தனை பாசி வருதோ அத்தனை பாசி வந்து சுற்றிலும் கொடுத்து முடிச்சு விட்ருங்க. நல்லா எல்லா பக்கமும் தைச்சி விட்ருங்க. இந்த மாதிரி தைச்சி விட்ருலாம். இப்போ இது மாதிரி ரோப்புக்குள்ளே கொடுத்து இந்த ப்ளவுஸும் வந்து முடிச்சு விட்ருங்க. முடிச்சுட்டு கீழே ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அவசரத்தை கேட்டாங்கன்னா இதோடையும் மேலே வந்து ஒரு நாட்டு நல்லா கிராண்டாக பண்ணி இதோடு கூட முடிச்சிடலாம் அந்த கையை முடித்து. இல்லை கிராண்டாக கேட்டாங்கன்னா கீழே ஒரு லைன் வந்து டிசைன் பண்ணலாம். பைப்பிங் அந்த இது மேலேயே வச்சு கரெக்டாக தைச்சிட்டு வாங்க. இது ஒரு வேலையோடு முடிஞ்சு போயிடும். நம்ம நெருக்கமாகவும் கொடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். கரெக்டாக அந்த வலை காரணர்கிட்ட நிப்பாட்டி திருப்பிக்கோங்க.
அந்த கார்னர்த்தை மட்டும் பார்த்து சரியாக வைங்க. இப்போ இது வந்து நம்ம அந்த கழுத்தோட அந்த பேக் சைடு அந்த மேயில் ஒரு ரவுண்டு வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் மட்டும்தான் இது. இந்த நாட்டவே நம்ம வந்து நல்லா பண்ணி கொடுத்து விட்றலாம். இதுக்கு நல்லா கிராண்டாக நாட்டு நல்லா புசு புசுன்னு பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், இதுவுமே ஒரு டிசைனாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஏன்னா வந்து நாட்டு பண்ணி முடிச்சுட்டு சைடில் ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன். ஒரு மூணு பீஸ் மட்டும் கொடுக்க போகிறேன். ஏன் நான் வந்து இது கொஞ்சம் அவசரம்ன்றதுனால நான் இந்த டிசைன் தான் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இல்லை வேறு மாதிரி கூட நாட்டு பண்ணலாம், ஒரு பூ டிசைன் மாதிரி கூட நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். அதுவும் முடியலன்னா நம்ம கடையில் வாங்கி ஏதாச்சும் வச்சுட்டு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முடிச்சு விட்றலாம். அவ்வளோதாங்க, நாட்டு முடிச்சாச்சு, கையும் முடிச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி நிறைய செஞ்சு எடுத்துக்கோங்க. அது கை சுற்றிலும் வரணும். இது கூட நாட்டு டிசைன் வந்து நாட்டுக்கு வந்து இது கூட நிறைய சுற்றிலும் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் ரெண்டு பக்கமுமே முன்னாடி வந்து இந்த லைன் கொடுத்துருக்கேன். நல்லாவே பைப்பிங் விட்டு தள்ளி கொஞ்சம் நல்லாவே காப்போட்டு கொடுக்குறேன். இப்போ அதுங்க ஒரு கார்னர்கிட்ட ஒரு மடிப்பு கொடுத்து அப்படியே திருப்புங்க. மடிப்பு கொடுத்து திருப்பினீங்கன்னா தான் திருப்ப முடியும். இப்போ அதே மாதிரி நம்ம வளைச்சு கொண்டு வந்து இந்த கார்னர்கிட்டையும் நீங்கள் அதுக்கு நேராக ஒரு ஃப்ளிக்ஸ் மாதிரி வச்சு அப்புறமா அப்படியே திருப்பி கொண்டு போங்க. டாட் எல்லாம் பிடிச்சிட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த டிசைன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம முடித்ததும் பாசி வச்சுட்டு நம்ம கஸ்டமர் கையில் கொடுத்துட்ற மாதிரி. இப்போ இது முன்னாடி வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம முன்னாடி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி முன்னாடி வந்து பைப்பிங்கும் பண்ணியிருக்கேன். இது மடித்து தைச்சு விட்டுடலாம். இப்போ இந்த பீஸ் வந்து நிறைய கொடுத்துடலாம், நெருக்கமாக கொடுங்க. அதாவது தள்ளி தள்ளி ஒரு கொஞ்சம் கால் இன்ச்சுக்கு ஒரு பீஸு கொடுக்கலாம், இல்லை ரெண்டு ரெண்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். டைம் இருந்தால் நிறைய நெருக்க நெருக்கமாகவும் கொடுக்கலாம். இப்போ இதுவுமே வந்து நம்ம இந்த நம்ம நாட்டு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான், முன்னாடி வரைக்கெலாம் கிடையாது, முன்னாடியெல்லாம் பிளைன் தான். அப்போ ஈஸியாக அந்த டிசைன் மட்டும் முடிச்சிடலாம். நம்ம கம்மியாகவே இது பண்ணினா போதும். அப்படியே திருப்பிடுங்க. இப்போ முன்னாடி வரைக்கும் தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்துக்கும் நான் காப்பர் கலரில் பெரிய பெரிய பாசையாக கொடுக்குறேன். இப்போ காப்பர் கலர் தான் நாட்டுமே கொடுத்துருக்கேன். ஏன்னா சாரியில் ஃபுல்லாகவே காப்பர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு சில்வர் கலரும் காப்பர் கலரும் தான் அதிகமாக வருது, கோல்டன் கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து சில்வர் கலரும் காப்பர் கலரும் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு லைன் அப்படி கோர்த்து விட்டிங்கன்னா போதும் பாசி. ஏன்னா அதெல்லாம் ரேராக தான் போடுவாங்க, நம்ம வந்து ரெகுலராக போடுற ப்ளவுஸ் கிடையாது. அதனால் சும்மா வாங்கினாங்கன்னா வந்து அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ ரொம்ப சூப்பராக வந்து இந்த ப்ளவு கை டிசைனும் இந்த ப்ளவுஸ் பேக் சைடு டிசைனும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது தனித்தனியாக நான் போட்டிருக்கேன், அவ்வளோவா ரீச் ஆகி மக்களுக்கு போய் சேரலை. அதனால் மறுபடியும் சேர்த்து போட்டிருக்கேன். நான் கையெல்லாம் தேடிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்றதுக்காக சேர்த்து போட்டிருக்கேன். இது எப்பயுமே நம்ம போகிறது தான்,
கை தனியாக பேக் சைடு தனியாக போட்டாலுமே மறுபடியும் உங்களுக்கு சேர்த்து நான் போட்டுருவேன். இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்னது வந்து யோசிச்சு பாருங்கள், உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள், பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.